வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் நாம் நெல்லியோட பயன்களை பற்றி பார்க்க போகிறோம் நமது கால்களுக்கு கீழ் வளர்ந்தாலும் நம் தலையை காக்கக்கூடிய மூலிகைகள் பல உண்டு எந்தவித பராமரிப்பும் இல்லாமல் தானாகவே வளர்வதால் எண்ணற்ற மருத்துவ குணங்களை கொண்ட அவற்றை நாம் கண்டுகொள்வதில்லை சின்ன உடல்நல பாதிப்பு என்றால் கூட மருத்துவர்களிடம் ஓடிச் செல்லும் பழக்கம்தான் நம்மிடம் உள்ளது மிகப்பெரிய நோய்களை கூட வீட்டில் இருந்தபடியே எளிதாக சரி செய்யக்கூடிய மூலிகைகள் பல உண்டு அப்படி ஒரு அற்புதமான மூலிகைதான் கீழா நெல்லி இதற்கு கீழ்காய் நெல்லி கீழ்வாய் நெல்லி என்ற வேறு பெயர்களும் உண்டு இது குறுஞ்செடி வகையை சார்ந்தது நீர்நிலைகள் வயல் வரப்புகள் மற்றும் பாழ் நிலங்களில் வளரக்கூடியது இதனுடைய இலைகள் புளிய மரத்தின் இலைகளைப் போலவே இரண்டு வரிசைகளில் சிறியதாக காணப்படும் இதன் இலைகளுக்கு கீழே பூக்களும் காய்களும் அழகாக வரிசை கட்டி நிற்கும் கீழா நெல்லியின் இலைகளில் பிளாந்தின் என்னும் மூலப்பொருள் இருப்பதால் இதன் இலைகளில் கசப்பு சுவை மிகுதியாக இருக்கும் பொட்டாசியம் சத்து அதிகமாக காணப்படும் தாவரங்களில் கீழா நெல்லியும் ஒன்று இலைகளுக்கு கீழே நெல்லிக்காயின் சிறிய வடிவமான இதன் காய்கள் இருப்பதால் தான் இதனை கீழாநெல்லி என்று அழைக்கிறார்கள் இதுபோன்ற இலைகளுக்கு மேலே காய் காணப்படும் மற்றொரு மூலிகைக்கு பெயர் மேலாண் நெல்லி இதுவும் பல்வேறு மருத்துவ குணங்களைக் கொண்டது இந்த கீழாநெல்லி செடியானது சிறுநீரக பிரச்சனை கண் சம்பந்தமான நோய்கள் தலைவலி கல்லீரல் பிரச்சனைகள் சொறி சிரங்கு உடல் சூடு வெப்பக்கொப்பளம் இரத்த சோகை மலட்டுத்தன்மை சர்க்கரை முடி உதிர்வு போன்ற பல வகையான நோய்களுக்கு மருந்தாக பயன்படுகிறது இதிலும் குறிப்பாக மஞ்சள் காமலை நோய்க்கு ஒரு அருமருந்தாக இந்த கீழாநெல்லி சித்தர்கள் காலம் முதல் பயன்படுத்தப்பட்டு வருகிறது முதலில் இந்த மஞ்சள் காமாலை நோய் வருவதற்கான காரணங்களை பார்ப்போம் கல்லீரலானது சரியாக செயல்படாத காரணத்தால் உடம்பில் பித்தம் அதிகமாகி இந்த மஞ்சள் காமாலை நோய் ஏற்படுகிறது அது மட்டுமல்லாமல் தவறான உணவுப் பழக்கங்கள் அளவுக்கு அதிகமாக மது அருந்துதல் தண்ணீர் சரியாக குடிக்காத காரணத்தால் இந்த மஞ்சள் காமாலை ஏற்படுகிறது இந்த மஞ்சள் காமாலையானது பிறந்த குழந்தை முதல் வயதானவர்கள் வரை அனைவருக்கும் வரக்கூடிய ஒரு பொதுவான நோயாக இருக்கிறது இதனை சரியாக கவனிக்காவிட்டால் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு இந்த நோயின் தீவிரம் இருக்கும் இந்த கீழா செடியை பயன்படுத்தி மஞ்சள் காமாலை நோயை எப்படி குணப்படுத்துவது என்று இப்பொழுது பார்க்கலாம் கீழா இலையை பறித்து நன்றாக சுத்தம் செய்ய வேண்டும் சுத்தமான இலையை நன்றாக அரைத்து கொள்ள வேண்டும் இதனுடன் எலுமிச்சை பழ சாறு இதனுடன் எலுமிச்சம்பழ சாறையோ அல்லது மோருடன் கலந்தோ குடித்து வந்தால் மஞ்சள் காமாலை நோய் குணமாகும் மேலும் ஹெப்படைட்டிஸ் பி மற்றும் சியால் உண்டாகும் கல்லீரல் பாதிப்புகளிலிருந்தும் நம்மை காக்கிறது கல்லீரலானது தன்னுடைய செயல்பாட்டை சரியாக செய்தால் இந்த நோய் வருவதை அதிகம் தடுக்கலாம் அப்படி கல்லீரல் செயல்பாட்டை மிகச் சீராக வைக்கக்கூடிய மூலிகையாக இது திகழ்கிறது இந்த கீழாநெல்லி தழையை பச்சையாக அரைத்து வெள்ளாட்டு பாலில் கலந்து வெறும் வயிற்றில் குடித்து வந்தால் நாள்பட்ட மஞ்சள் காமலையை கூட மிக விரைவில் உணமாக்க முடியும் என்று சொல்கிறார்கள் சரி நண்பர்களே நீங்களும் இந்த கீழா எளித்தையை எங்கு கண்டாலும் விடாதீர்கள் உங்கள் உணவுகளிலோ அல்லது பச்சையாக எடுத்து சாப்பிடுங்கள் சரி நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி